எஸ்பிபி அவர்களோட மரணம் ஒட்டுமொத்த இசை உலகத்திற்கும் மிகப்பெரிய ஒரு சோகமான ஒரு விஷயம். இந்த கட்டத்தில் அவர் மரணம் அடைந்த பின்பு ஒரு ஒரு கான்ட்ரவர்சி வந்து போயிட்டுருக்கு. எஸ்பிபி அவர்களோட மரணத்திற்கு அவர் வந்து இறுதியாக அவர் இறுதி அஞ்சலி செலுத்தும் போது ஏன் வந்து தல அஜித் அவர்கள் வரலை அப்படின்னு சொல்லி, ஸோ அதற்கான பதில் தான் இந்த பதிவில் நீங்கள் கேட்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் தல அஜித் அவர்கள் பாடகர் எஸ்பிபி அவர்களோட குடும்பத்தாருக்கு ஃபோன் செய்து என்ன பேசினாரு அப்படிங்கிறதும் இந்த பதிவில் வந்து நீங்கள் கேட்க போகிறீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எஸ்பிபி அவர்கள் கிட்டத்தட்ட 50 நாளைக்கும் மேற்பட்டு தனியார் மருத்துவமனையில் கொரோனா தொற்று காரணமாகவும் பல உடல்நிலை குறைபாடு காரணமாகவும் பார்த்தீங்கன்னா சிகிச்சை வந்து எடுத்துகிட்டு இருந்திருக்காரு. ஸோ இந்த கட்டத்தில் இந்த 50 நாளில் தல அஜித் அவர்கள் எஸ்பிபி அவர்களோட மகனாக எஸ்பி சரண் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி வந்து நலம் விசாரிச்சிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது. நலம் விசாரித்தது மட்டும் இல்லாமல் அப்பா வந்து குணம் அடைஞ்சிருவார் அப்படின்னு சொல்லி தைரியமான வார்த்தைகளும் எஸ்பி சரண் அவர்களுக்கு வந்துட்டு அஜித் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் தாண்டி எஸ்பிபி அவர்களோட மரண செய்தி கேட்ட பின்பு எதற்காக தல அஜித் அவர்கள் வரல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவரோட குடும்ப சூழலை காரணமாகவும் அதையும் தாண்டி குட்டி தலைக்கு வந்து உடல்நிலை வந்து சரியில்லை. அதுவும் இந்த கொரோனா டைம் இந்த பேண்டமிக் டைம்ல வந்துட்டு வர்றது அவ்வளோ ஆபத்தான ஒரு விஷயம். அதுவும் குட்டி தலைக்கு உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிற காரணத்தினாலையும் மேலும் சில பர்சனல் விஷயங்கள் காரணத்தினாலையும் தல அஜித் அவர்கள் வந்துட்டு அவரோட இறுதி சடங்குகளில் வந்து பங்கெடுக்க முடியலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்பிபி அவர்களோட இறுதி சடங்குகள் எல்லாம் முடித்த பின்பு தல அஜித் அவர்கள் எஸ்பி சரண் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணியிருக்காரு, எல்லா விஷயங்களையும் சொல்லியிருக்காரு. எஸ்பி சரண் அவர்களும் வந்துட்டு தல அஜித் அவர்கள் கிட்ட வந்து பேசியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா எஸ்பி சரண் அவர்களும் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா எங்களுக்கும் தல அஜித் அவர்களுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, அவர் ஒரு நல்ல நண்பர், எனக்கு சின்ன வயதில் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து எனக்கு அவர் வந்து ஒரு நல்ல நண்பர், சில தவிர்க்க முடியாத காரணங்களால் வரல, அந்த காரணங்களை நாங்கள் வந்து ஃபோன் பண்ணியிருக்கோம் பேசியிருக்கோம், அவர் என்கிட்ட வந்து அப்பா இறக்குறதுக்கு முன்னாடியும் என்கிட்ட வந்து பலமுறை ஃபோன் பண்ணி விசாரிச்சிருக்காரு, அப்பா இறந்ததுக்கு அப்புறமும் எனக்கு வந்து ஃபோன் பண்ணி ஆறுதல் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இப்படி வந்து தான் போயிட்டுருக்கு எங்களுக்குள்ள இந்த விஷயம், இது மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சியாக வர தேவையில்லை அப்படிங்கிறதும் எஸ்பி சரண் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. ஸோ இந்த விஷயமானது சமூக வலைதளங்களில் ரொம்ப தீயாகவும் வந்து போயிட்டுருக்கு. தமிழ் பக்கெட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.